ப்ரோ உங்ககிட்ட இருக்க ஜெர்பில் வீடியோ போடுங்க, ஆம்ஸ்டர் வீடியோ போடுங்க, எலி வீடியோ போடுங்க அப்படின்னு ஒரே கமெண்ட்ஸு. இத்தனை பெட் இருக்குது என்கிட்ட அப்படின்றது இந்த கமெண்ட்ஸை படிக்கிறப்ப தான் தெரியுது. ஜெர்பிலுன்ற பேர் கஷ்டம்தான், அதுக்குன்னு எலி ஆம்ஸ்டர் சம்மந்தமே இல்லாமல் எல்லாத்தையுமே சொல்வீங்க. நானே இப்போ தான் எங்கள் வீட்டுக்குள்ளே இந்த ஜெர்பில் வந்து ஒரு அணில் மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்க மண்டையில் ஏற்றி வச்சுருக்கேன். இவ்வளோ நாளாயிருக்கு அவங்க மண்டையில் இதை ஏற்றுறதுக்கு. சரி ஓகே, ஸோ இன்றைக்கி ஜெர்பில் பேபிஸ் 33 நாள் ஆகுது பிறந்து, 33 நாளில் எந்தளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிறந்தப்போ எடுத்த விஷுவலு, Feb 23 வந்து பிறந்ததுங்க. இன்றைக்கி வந்து March 28, Feb வந்து 28 நாள் தான் இருக்குது. ஸோ மொத்தமாக வந்து இதுங்க பிறந்து 33 நாள் ஆகுது சரிங்களா. ஸோ இன்றைக்கி தேதிக்கு எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்றத நான் காட்டுறேன். இதுங்களோட அப்டேட் வந்து ஆனால் நிறைய பேர் கேட்டிங்க, இதில் எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றது எனக்கே புரியலை. ஏன்னா நம்ம சேனலில் மெயினாக ஃபிஷஸ் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம், பட் இதிலையும் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து கேட்டிருந்தீங்க. இதோட அப்டேட்ஸ் எல்லாமே வந்து நான் இன்ஸ்டாவில் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். தினமும் வந்து என்னால் ஜெர்பிலை பற்றி அப்டேட் பண்ணி வீடியோ போட முடியாது. அதுங்க எந்தளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்றத வீக்லி ஒன்ஸ் வந்து நான் இன்ஸ்டால் அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். ஸோ இந்த மாதிரி நான் பீட்டாஸ் ப்ரீட் பண்ணேன் அப்படின்னா கூட அதுங்களோட வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்றதுமே நான் இன்ஸ்டால் அப்டேட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கீழே கமெண்ட்லேயுமே வந்து பின் பண்ணி போடுறேன். ஸோ ஜெர்பில்ஸ் வந்து நான் எதிர்பார்த்ததோட ரொம்ப வேகமாக வளருது. இந்தளவுக்கு வேகமாக வளரும் அப்படின்றது எனக்கு தெரியாது. அதோட மதர் கூட இருக்கிறப்ப க்ரோத் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. செப்பரேட் பண்ணேன் அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஸ்லோ ஆகிடும் தான். செப்பரேட் பண்ணிவிட்டேன், உங்களுக்கு நான் காட்டுறேன். செப்பரேட் பண்ணால் க்ரோத் ஏன் ஸ்லோவாகும் அப்படின்னா, இந்த குட்டிங்களோட பேரண்ட் அப்பா அம்மா வந்து நான் குட்டியிலேருந்து வளர்த்துருக்கேன். ஸோ அதுங்களோட க்ரோத் வந்து ஸ்லோவாக தான் இருந்தது. வாங்கின புதுசில் வந்து அதுங்களுக்கு சரியாக சாப்பிடவே தெரியலை. நான் நினச்சா அதுங்க ஏதோ புது இடம் அப்படின்றதுனால சாப்பிடல அப்படின்னு, ரொம்ப நாளைக்கு வந்து அதுங்க சரியாக சாப்பிடலை. அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. ஸோ மதர்கிட்டேருந்து பிரிச்சிருப்பாங்க, அந்த பால் குடிக்கிற அந்த இதிலேருந்து ஃபுட்டுக்கு மாறுறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். என்னோடய குட்டிங்களை வந்து நான் நல்லா பழக்கி தான் வந்து பிரிச்சிருக்கேன். அதெல்லாம் எப்படின்னு நான் சொல்கிறேன். இதுங்க வந்து பிறந்து வந்து 6 நாளில் வந்து இதுங்களுக்கு கலர் வர ஆரம்பிச்சிருது. என்ன கலர் அப்படின்றது ஒரு 6 நாளில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக 10 நாள் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். 8 நாளோ 9 நாள் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அது வந்து 6 நாள் வீடியோ தான். ஃபெப்ல 2 நாள் இல்லை அப்படின்றத நான் யோசிக்காமல் கவுண்ட்டு தப்பாக போட்டிருந்தேன். 6 நாளில் வந்து கலர் வர ஆரம்பிச்சிருது. ஒரு 10 நாளில் வந்து நல்லா அப்படியே கூண்டுக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிருது. கூண்டு கிடையாது, நான் ஃபிஷ் டேங்க்கில் வச்சுருக்கேன். ஸோ டேங்க்குள்ளே வந்து ஃபுல்லாக குட்டிங் வந்து ஓட ஆரம்பிச்சிருது. பட் அது கொஞ்சம் ரிஸ்க், ஏன்னா குட்டிங் வந்து கண் திறக்கலை, எங்கேயாச்சும் போய் மாட்டிக்கலாம், திரும்பி அதோடய தாய்கிட்ட வர முடியாமல் இருக்கலாம், எடுக்க முடியாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா இறந்து போயிடும். ஸோ நான் வீட்டில் தான் இருந்தேன் அந்த டைமில், கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்துக்கிட்டேன். அப்படி இல்லைனா குட்டிங் எதுவும் மாட்டிக்காத மாதிரி அந்த பானை அதுக்காக உள்ளே வச்சுருக்க எல்லா பொருளையும் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கண் திறக்கிறது. ஸோ எனக்கு வந்து இதுங்க பிறந்து கரெக்டாக 19 நாள் 20 நாளில் வந்து கண் திறக்க ஆரம்பிச்சிதுங்க. ஒன்று ஒன்றா வந்து கண்ணை ஓப்பன் பண்ணிச்சுங்க. ஸோ ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுங்க. கண் தெரியாமே போயிட்டு ஸ்மெல் பண்ணி தான் இதுங்க சாப்பிடுதுன்னு நினைக்கிறேன். பட்டு சாப்பிடுதான் என்னன்னு தெரியலை. கண் திறக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் அப்படியே கடிக்க ஆரம்பிக்கிறது. நான் கான் போடுவேன், ஸோ கான்ஸை வந்து கடிக்குது. ஒன்று பிஸ்கெட் ஒன்று போடுவேன், அதை வந்து சாப்பிடுது. ஜெர்பில்ஸ்க்குன்னு ஆம்ஸ்டரோட ஒரு பிஸ்கெட் வச்சுருக்கேன். ஸோ அதுங்களை வந்து அது கடிச்சிக்கிட்டே இருந்துச்சு. இந்த மாதிரி எல்லா ஃபுட்டையுமே வந்து அதுங்க கடிச்சிது. ஸோ கண் திறந்ததுக்கப்புறமும் வந்து அதுங்க அந்தளவுக்கு சாப்பிடல. முதல் ஒரு 2 நாள் சும்மா எல்லாத்தையும் கடித்த மாதிரி தான் தெரிஞ்சுது. ஸோ ஒரு 4 to 5 days 25வது நாளை ரீச் பண்ணுறப்ப நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிச்சிங்க. நல்லா சாப்பிட ஆரம்பிச்சு சொல்ல முடியாது, சாப்பிட்டுச்சுங்க. ஸோ பேரண்ட் பண்ணுற மாதிரி எல்லாத்தையுமே வந்து ட்ரை பண்ணிச்சுங்க. ஒரு கண்ணை திறந்து ஒரு 1 வீக் கழித்து 27வது நாள் அந்த டைம்லாம் தண்ணி அடிக்கடி குடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ நிறையவே இதுங்க தண்ணி குடிச்சிது. பேரண்ட்டு கூட அந்தளவுக்கு தண்ணி குடிக்காது, இதுங்க வந்து தண்ணி வந்து குடிச்சிட்டே இருந்துச்சுங்க. எல்லாத்தையும் கடிக்க ஆரம்பித்து ஒரு நல்லா நார்மலாக ஆயிடுச்சுங்க. கண் திறந்து 1 வீக்கில் வந்து கண்டிப்பாக பேரண்ட்டுக்கிட்டேருந்து நம்ம பிரிச்சிடலாம். ஸோ 27 நாளில் குட்டிங்களை நம்ம பேரண்ட்கிட்டேருந்து பிரிக்கலாம். பட் நான் பிரிக்கல, என்றைக்கு வீட்டில் இருக்கணும் அன்றைக்கி இதுங்களை பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி 32வது நாள் சண்டே வீட்டில் இருந்தேன். ஸோ அன்றைக்கி வந்து குட்டிங்களை பேரண்ட்கிட்டேருந்து பிரித்தேன். ஸோ இதுங்களை வந்து பிரிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஃபிஷ் டேங்க்கில் வச்சு பேரண்ட் கூட வீடியோ எடுத்திருப்பேன். 31வது நாள் பிரித்ததுக்கப்புறம் தனியாக அந்த பாக்ஸ்லேயும் வந்து போட்டு எடுத்திருப்பேன். கரண்ட்டாக 33 இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்றது அந்த பாக்ஸில் இருக்க விஷயம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுங்க பீன்ஸை சாப்பிடும், பீன்ஸை சாப்பிட்ற மாதிரி வந்து எடுத்திருப்பேன். அது வந்து இன்றைக்கான விஷுவல். ஜெர்பில்ஸ் வந்து பேரண்ட்கிட்டேருந்து நம்ம லேட்டாக தான் பிரிக்கணும். ஒரு 10 நாளாச்சு பேரண்ட் கூட இருக்கணும் கண்ணை திறந்து, அப்போ தான் நல்லா சாப்பிட பழகுதுங்க.
ஸோ எனது குட்டிங்க பிரித்ததுக்கப்புறம் மறுநாளே வந்து பீன்ஸ் போட்டேன், நல்லா சாப்பிட்டுச்சுங்க, நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. இதுங்க செப்பரேட் பண்ணுறதுனால ஒரு வருத்தமும் கிடையாது. நான் நினச்சேன் தாய் வந்து குட்டியை தேடும், குட்டிங்க வந்து தாயை தேடும் அப்படிலாம் நினச்சேன், அதெல்லாம் கிடையாது. குட்டிங்களை எடுத்து விட்டேன், புது இடத்துல ஒரு மாதிரி தினுசாக ஓடிச்சுங்க, பட் தாயெல்லாம் தெரில, புது இடம்னு சொல்லி தான் ஓடிச்சு, தாயும் வந்து கண்டுக்கலை. என்கிட்ட இருக்க நாலு குட்டியில் ஒன்றுத்துக்கு வந்து டைல் மடங்கியிருக்கும். என்கிட்ட ரெண்டு கிரே கலரு ரெண்டு பிளாக் கலர் குட்டி வந்திருக்கு. அதில் ஒரு கிரே கலருக்கு வந்து டைல் மடங்கியிருக்கும். ஸோ அதுக்கு வந்து அது பர்த் டிஃபெக்ட்டு, அதுக்கு ஒரு குறைபாடு தான். பட் ஓகே, மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இன்னொரு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. இது நாலில் எத்தனை மேல் இருக்குது எத்தனை ஃபீமேல் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நாலுமே மேலு தான், சரிங்களா? நாலுமே மேலு. பேரண்ட்டு திருப்பி கன்சீவாக ஆயிருக்கு. ஸோ இந்த குட்டிங்களை என்ன செய்ய போகிறேன், அடுத்து வரப்போது என்ன செய்ய போகிறேன் அப்படின்றது புரியலை. ஸோ இதுங்களை கண்டிப்பாக நான் சேல் தான் பண்ண போகிறேன். ஏன்னா இன்னும் 10 நாளில் வந்து ஊருக்கு போகிறேன். ஸோ கோயம்புத்தூர் மதுரைக்கு போகிறேன். அதனால் அதுக்குள்ளே இதுங்களை சேல் பண்ணிவிட்டு பேரண்ட்டை மட்டும் அட்டாச் கொடுத்துட்டு போகணும். எல்லாமே இருந்துச்சுன்னா கஷ்டம். ஏன்னா குட்டிங்களையும் வெளியே கொடுத்துட்டு பேரண்ட்டையும் கொடுத்துட்டு பேரண்ட் குட்டி வர போட போகுது, கன்சீவாக இருக்குது. இன்னும் கரெக்டாக 10 நாளில் தான் போட போகுது, 10 நாளில் நான் ஊருக்கும் போகிறேன். ஸோ எப்படி இதுங்களை சமாளிக்க போகிறேன்றது தெரியலை. முடிஞ்ச அளவுக்கு இதுங்களை சீக்கிரமாக நான் விற்கணும் ஊருக்கு போகிறதுக்குள்ளே. பிரச்சனை இல்லை, இதில் ஒரு ஃபீமேல் வந்திருந்தால் கூட ஒன்று பேராக போட்டுட்டு மீதி ரெண்டு மேல் தான் அப்படின்னு நினச்சிருக்கலாம். பட் நாலுமே மேலு, நாலு மேல் அப்படின்றது கஷ்டம்தான். ப்ரீடிங்க்கு இல்லாமல் சும்மா ஆசைக்கு வளர்க்கணும் அப்படின்றவங்க ரெண்டு மேல் வாங்கி வளர்க்கலாம். ஏன்னா ஒன்றே ஒன்று தனியாலாம் நம்ம வளர்த்தோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி தனிமையாக சோகமாக இருக்கும். ரெண்டு மேல்னு போடலாம், இல்லை ரெண்டு ஃபீமேல்னு வளர்க்கணுன்னா வளர்க்கலாம். என்கிட்ட மேல் தான் இருக்குது சொல்கிறேன். இந்த மாதிரி ப்ரீட் வேணாம், ஆசைக்கு தான் வளர்க்குறீங்க அப்படின்றவங்க இந்த மாதிரி ஒரே ஜெண்டரில் ரெண்டு எடுத்துக்கலாம். ஹெர்பல்ஸ் உண்மையிலேயே வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பேராக வாங்கணும்னு நினச்சாலும் வாங்கி எங்கேயாச்சும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து நான் பார்த்துக்கல, சரிங்களா? நான் தான் பார்த்துக்கிறேன். பக்கத்திட்ட பையனும் வந்து இதுங்களை அப்படியே பார்த்துப்பான், இதுங்களுக்கு ஃபீடு போடுவான், எல்லாமே வந்து பண்ணுவான். அவன் தான் பார்த்துக்கிறான் அப்படின்னு நான் அவனை ஆள் மனசில் போய் நம்ப வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணுறப்ப, கேஜ் க்ளீன் பண்ணுறப்ப, குட்டிங்களை வந்து இந்த பாக்ஸுக்கு மாற்றுறப்ப எல்லா டைம்லையுமே வந்து அவன் இருப்பான். அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக வந்து இதுங்களை பார்த்துப்பான். எங்கள் வீட்டுக்கு வரானாலே இதை பார்க்குறதுக்கு தான் அப்படின்ற மாதிரி இப்போ ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பசங்களுக்குமே பிடிக்குது, எந்த விதத்துலையும் கடிக்காது. அவன் ஜாலியாக இதுங்க கூட விளையாடுவான், பயப்படுவான், ஆனால் இதுங்க வந்து கடிக்காது. கையில் எடுக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். குட்டிங்களை கையில் எடுக்கிறது அப்படின்றது தான் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது. கையிலேருந்து டபக்குன்னு குதிச்சிருந்துங்க, அந்த பையன் வந்து நிற்கிறப்பெல்லாம் கையில் எடுத்து குதிச்சிருச்சு அப்படின்னா அதுங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாக ஆகிடுது. ஸோ குதிக்காமல் பார்த்துக்கணும், அடி வாங்குதுங்க அதுங்க. குட்டிங்களுக்கு ஃபீடு அப்படின்றப்ப பேரண்ட்டுக்கு போடுற எல்லா ஃபீடையுமே வந்து நான் பழக்கிட்டேன். பேரண்ட்டு கூட வச்சு பீன்ஸ் போடுறேன், கேரட் போடுறேன், கார்னு சன்ஃப்ளவர் சீடு. கார்ன் சன்ஃப்ளவர் சீடு வந்து நான் புதுசாக இப்போ ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஆம்ஸ்டருக்கு போடுற அந்த பிஸ்கெட்டு, அப்புறம் பிஸ்தா ரொம்ப ரேராக போடுவேன், பாதாம் ரொம்ப ரேராக போடுவேன். இப்போதைக்கு இதுதான் ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன், நல்லா எடுக்குதுங்க. குட்டி செப்பரேட் பண்ணி வந்து பீன்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன். ஸோ தனியாக அப்சர்வ் பண்ணதில் பீன்ஸ் வந்து நல்லாவே சாப்பிட்டுச்சுங்க. மற்ற ஹார்டான ஃபுட்டெல்லாம் எந்தளவுக்கு சாப்பிடும் அப்படின்றது தெரியலை, பார்ப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்சர்வ் பண்ணி பார்க்குறேன். எப்படியும் நான் அடுத்த ஜெர்பில் வீடியோ போடுறப்ப இந்த நாலு குட்டிங்க இருக்காது, இதுவே இதோட லாஸ்ட் அப்டேட்டாகவும் இருக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் தான், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ போடணுன்னு நினச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய். இல்ல அப்படி கையில ரெண்டு கையில எடுத்து சாப்பிடுறதுனால அப்படி தெரியும்.